வணக்கங்க, நான் உங்கள் நந்தினி. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், வீட்டு குறிப்புகள் பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னா இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில குறிப்புகள் பற்றி தாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும்போது காலை ஒட்டி இருக்கிற மண்ணை தொடப்பத்தில் மிதித்து அகற்றக்கூடாதுங்க. அதை போல் தொடப்பத்தை தாண்டவும் கூடாது. தொடப்பம் ஸ்ரீதேவிக்கு சமமானது. அதனால் தொடப்பத்தை மிதிக்கிறதோ தாண்டதோ செய்யாதீங்க. நம்ம வீடு கூட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த தொடப்பத்தை வீட்டை வாசலுக்கு நேராகவோ இல்லை வாசலை மறிச்சோ போடாதீங்க. ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சாயந்தரம் நம்ம வீட்டில் விளக்கேற்றினதுக்கப்புறமா வீடு கூட்டுறதோ இல்லை கூட்டி வச்ச குப்பையை எடுத்து கொண்டு போய் வெளியில் கொட்டுறதோ வேண்டாம். அதே போல் காலையில் நம்ம கூட்டி வச்ச குப்பையை உடனே அள்ளிடணுங்க, சேர்த்து வைக்கக்கூடாது. நம்ம தலை சீவின உடனே சீப்பில் உள்ள முடியை கொண்டு போய் வெளியில் போட்டுறணுங்க. வீட்டுக்குள்ளே முடி இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆன பெண்கள் காலில் மெட்டி அணிவாங்க இல்லையா, எந்த விரல் அணியணும்னா பெருவிரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல் அணியறது தான் சாஸ்திரம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலோ இல்லை செவ்வாய் இல்லை வெள்ளி இல்லை நல்ல நாள் பொழுதுகளில் பாகற்காய் சமைக்காதீங்க. வீட்டில் பெண்கள் எப்போவுமே காய்கறி இல்லை அரிசி இல்லைன்னு சொல்லி பழகாதீங்க. காய்கறி வாங்கணும் அரிசி வாங்கணும்னு சொல்லி பழகுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.